அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது 2021 கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். முக்கியமான டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த பெயர்ச்சியால் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்து வரக்க பிறக்க இருக்கின்ற எதிர்காலம் 2022 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலாம், நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்குமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய பதிவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியில் புத்தாண்டு ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால பலவிதமான பலன்கள் ஏற்பட்ட போதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிக்குரிய நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலேயே இணைந்திருக்கிறார். அப்ப மீண்டும் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 8வது இடமாக விளங்கக்கூடிய விருச்சகத்திலே நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்ப கால புருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் ரிஷபம் மற்றும் விருச்சகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மேலிருந்து வரிசையா வருவோம் என்று சொன்னால், லைனா வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்திலே ராகு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், கேது, அதே போல தனுசிலே புதன், மகரத்திலே சுக்கிரன், சனி பகவான், மகர கும்பத்திலே குரு பகவான். அப்ப இங்க விருச்சகத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், கேது மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அடுத்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். அன்பு நேயர்களே, இன்னொரு வளர்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நீங்க எதை செய்பவராக இருந்தாலும் அதை பொறுத்தவரையில் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து வர இருக்கின்ற காலங்கள் எல்லாம், வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறந்த எதிர்காலமாக அமைய போகிறது. அந்த நல்ல சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு கிராண்ட் ஓபனிங் தான் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசியில் சனியுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஆனால் அந்த பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலுமே கூட காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப விதிப்படி நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள், கர்மா பிரகாரம் நடக்க வேண்டிய ஆண்களுக்கான திருமணங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த செவ்வாய் சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். அதே போலதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் தனக்கு 5, 7, 9 பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
தனுசு ராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதையும் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்று கேட்டால், தனுசு ராசி நேயர்களே, ஏழாவது வீட்டை பார்க்கின்ற போது கூட்டு தொழிலாகட்டும், ஏழாம் பாவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், அது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், திருமண யோகங்களாக, அதுல கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுல பயணங்கள், பிரயாணங்கள், வெளிநாட்டு வேலைகள், அதே போல கல்வியில உயர்கல்வி, இந்த விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அதே போல ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதுறோம், அதுல பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நவம்பர் மாதம் நடக்க வேண்டிய ஆடிட்டிங், அந்த சிஏ எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்குது. நான் எழுதுனா பாஸ் பண்ணுனா? நிச்சயமா பாஸ் பண்ணலாம். அப்ப அது போல ஒரு உயர் கல்வி, உயர்ந்த எக்ஸாம் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு, அதாவது கல்விக்காகவோ வேலை வாய்ப்புகளுக்காகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு, எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அல்ல அதுக்காக பணம் கட்டி இருக்கக்கூடியவங்க, உடனடியாக நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. அதே போல செய்தொழில், நீங்கள் எந்த வியாபாரம் அல்லது என்ன ஒரு கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், விவசாயமாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரியாக இருந்தால், ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பில்டிங், ஹார்ட்வேர்ஸு, கோல்டு, டெக்ஸ்டைல்ஸு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் சம்பந்தமான பணம் காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறை ரீதியான என்கொயரி, இப்படி ஒரு பஞ்சாயத்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பொருள் எனக்கு கிடைக்குமா சாமி, இந்த கேஸில் நான் வின் பண்ணுவேன்னா, இந்த இடம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதோடு மட்டுமில்லை, நீங்கள் கடன் சுமை, கடன் பிரச்சனை தான், என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமா, இவ்வளோ கடன் இருக்கு, 200 கோடி, 300 கோடி, 30 கோடி, எந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. அதற்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் எல்லாம் நம்மிடம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக. உண்மையிலேயே அம்பாளுடைய உத்தரவு உங்கள் மனசுக்கு தோணி உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால், நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சமய கோவிலே நான் கட்டி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, எங்கே வேணும், உங்களுக்கு இடம் வேணுமா, இங்கே வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான சிந்தனை. அம்பாளுடைய உத்தரவு உங்கள் மனசுக்கு தோன்றுமையானால் அம்பாளுடைய ஆசிரமம் சீக்கிரம் அமைய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதே போல அன்பு நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கான, உங்கள் ஜாதகத்துக்கான, உங்களுக்கான பலன்கள், இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுவனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன என்பது தெரிந்து செய்வீர்களே, ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும்.
அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய பரிகாரங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து அதிருத்திரத்திலிருந்து ருத்ர ஹோமங்கள்ல இருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம் ஆகட்டும் அல்லது ஆயுஷ் ஹோமங்கள் ஆகட்டும், கிரகப்பிரவேசங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்துமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களாக ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தேவையில் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.